வெல்கம் டு சுபி டெக்னாலஜி. ஓகே, இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமில் செகண்ட் ப்ரோக்ராமில் பி, ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். ரிவர்ஸியஸ் ஸ்ட்ரிங், நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தனா எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும், ஸோ அதான் ப்ரோக்ராம். ஸோ அது எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லைன், ஸோ இதில் கொஞ்சம் மிஸ்டேக்காக பிரிண்ட் ஆகிருக்கும், ஜஸ்ட் இதை மாற்றி கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த லைன்லேயும் மிஸ்டேக் நடந்திருக்கும் சரிங்களா, இந்த ப்ளஸ் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு லைனையும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா, அப்போ தான் அவுட் கரெக்டாக வரும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இதில் என்னென்னா யூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒன்று வாங்குறாங்க சரிங்களா, அதை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக இங்கே வேடுங்கிற ஒரு வேரியபிளில் இன்புட் வாங்குகிறோம், என்டரிய ஸ்ட்ரிங்னு சொன்னோடனே ஒரு இன்புட் வாங்கி அந்த வேடுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே எனக்கு பிரிண்ட் நடக்குது. ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த நம்பர் தான், இந்த லெட்டர்ஸ்லாம் பிரிண்ட் ஆகி டபுள் கோட்ஸ் கொடுத்ததுலாம் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரிவர் REW ரிவர்ஸுங்கிற ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க, அதில் வேடுங்கிற இந்த வேரியபிள் வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க சரிங்களா, அப்போ தான் இந்த கால் ஆகும், அப்போ தான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோடு வருது சரிங்களா. ஸோ டம்மியாக ஒரு ஸ்ட்ரிங் டூன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேர்டு வந்து இங்கே எனக்கு கால் ஆகுமா, ஸோ என்ன டைப் பண்ணுறோமோ எனக்கு ஸ்ட்ரிங் ஒன்றில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதோட லென்த் வந்து பாருங்களேன், அதோட லென்த் வந்து எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு -1 கொடுத்துக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த எரருங்கிறது நம்ம புக்கில் இருக்க எரர், ஸோ நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் புக்கில் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ பாருங்கள் லென்த்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து -1 பண்ணி ஐயில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ எதுக்காக -1 கொடுக்குறாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஐயில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க, ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒயிலில் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ ஐ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஜீரோவோட ஐ அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இது. ஜஸ்ட்டு எவ்வளோ லெட்டரோ அந்த லெட்டரோட கவுண்டில் -1 ஆகி இதில் ஸ்டோர் ஆகி போகுது சரிங்களா. ஓகே, ஸோ எதுக்காக இங்கே ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க, எதுக்காக இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கிற நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த STR2 இந்த வேரியபிளில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன்மெண்ட்டில் STR1 ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டெக்ஸில் ஐ கொடுத்துட்டாங்க. ஸோ ஸோ இந்த ஐ வந்து எனக்கு என்னென்ன நம்பர் வருதோ அப்பப்போலாம் அந்த இன்டெக்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இதை ஸ்டோர் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஐயை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறாங்க -1. ஸோ ஐ ஈக்குவல் டு, ஸோ இந்த சென்டென்ஸோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நான் ஹேஸ் போட்டுட்டு இங்கே எழுதுகிறேன். ஸோ ஐ ஈக்குவல் ஐ -1. ஸோ இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இங்கே ஷார்ட்டாக இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஐயில் இப்போ நம்பர் 5 வந்துச்சுன்னா இங்கே என்னாகும், 4 மாதிரி மறுபடியும் லூப் சுற்றும், 4 வச்சு செக் பண்ணும், அதுக்கப்புறம் 3 வச்சு செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லூப் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் 0 வரைக்கும் ஈக்குவல் செக் பண்ணிடும், 0 மைனஸில் போகும்போது லூப் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியில் பிரேக் ஆகி வெளியில் போயிடப்போம் சரிங்களா. ஓகே, ஸோ இதை நடக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ரிவர்ஸ் பண்ணி நடந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதை இங்கே பிரிண்ட் பண்ணிடுது ஓகேங்களா. ஸோ இங்கே எதுக்காக -1 பண்ணுறோம், இங்கே எதுக்காக இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறோம், இங்கேயும் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் இங்கே கீழே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்டரிய ஸ்ட்ரிங்கு தமிழ்நாடுன்னு கொடுத்தேனே, எனக்கு அவுட்புட்டில் இந்த ஸ்ட்ரிங் அப்படியே எனக்கு ரிவர்ஸில் வரப்போகுது சரிங்களா. ஓகே, அப்போ நம்ம ஸ்ட்ரிங்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அதோட லொக்கேஷன் ஒரு ஒரு லெட்டரோட பொசிஷன் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர்னால் 0 எடுத்துக்கோம், செகண்ட் லெட்டர்னா 1. ஸோ 0, 1, 2, 3, 4 எனக்கு இப்படி தான் ஆர்டரில் எனக்கு இன்டெக்ஸோட வேல்யூ வந்து எடுத்துக்க போகுது சரிங்களா. அப்போ மொத்தம் லெட்டரை கவுண்ட் பண்ணுங்களேன், 1, 2, 3, 4, 9 லெட்டர்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த 9 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 to 8 வரைக்கும். ஸோ 9 லெட்டர்னா -1, 8 வரைக்கும். இப்போ 10 லெட்டர்னா -1, 9 வரைக்கும், 0 to 9 அப்படிங்கிறதுனால -1 எல்லாத்துக்கும் வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ LEN போட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் STR1 இங்கே இருக்குங்களா, இது எங்கேருந்து வருது, நம்ம இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வேர்டோட லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோடய டோட்டல் கவுண்டில் -1 கொடுத்துட்றோம் சரிங்களா. அப்போ இப்போ 10 லெட்டர் வருதுன்னா -1 9 ஐயில் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. இப்போ 9 ஐயில் ஸ்டோர் ஆகுமா, அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன ஆகும், இங்கே 9 எடுத்துகிட்டு வரும், 9 எடுத்துகிட்டு வந்துட்டு 0 பெருசான்னு பார்ப்போம். ஸோ பெருசு தான், அப்போ கண்டிஷன் ட்ரூவாய் உள்ளே அலோவ் பண்ணுது. உள்ளே அலோவ் பண்ணும்போது பாருங்கள் STR2 வேரியபிள் டம்மியாக தான் இருக்குது, ப்ளஸ் ஈக்குவல் யூட்டோடு STR1 அந்த இன்டெக்ஸில் ஐக்கு பதில் அந்த 9 வருமா, அப்போ 9 வந்து இங்கே வருமா, அப்போ 9 என்னது அந்த லெட்டர்லேயே கடைசியாக, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கொடுத்தனா 9
நைன் லெட்டரில் மைனஸ் ஒன்று எயிட்டு. அப்போ எட்டுங்கிற லெட்டருக்கு என்ன யூ இருக்குமா, அந்த யூவை தான் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டிக்ரிமெண்ட் ஒரு ஒன்று மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆகி ஏழுன்னு மாறிட்டு இங்கே ஏழு வரும்போது ஏழோட லெட்டர் வந்து டி, அப்போ டி நம்முடைய அசைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூ அசைன் ஆகிட்டு அடுத்து டி அசைன் ஆகும் அடுத்து ஏ. ஸோ இந்த ஆர்டரில் எனக்கு இந்த லூப் சுற்ற சுற்ற ஒரு ஒரு லெட்டராக எனக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்க போகுது சரிங்களா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு லூப் ஃபெயில் ஆனோடனே எஸ்டிஆர் டூவில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதர் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறதை இங்கே கேட்ச் பண்ணி இங்கே ப்ரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து விஷயம் சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு இதை போய் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லென்த்னா எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி இந்த ஒயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், லென்த்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் வாங்குகிறேன் சென்னை அப்படின்னு சொல்லி வாங்குகிறேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 47 லெட்டரா. இப்போ ப்ரிண்ட்டில் அதோட லென்த்து கண்டுபிடிக்கிறேன், ப்ராக்கெட்டு உள்ள ஓப்பன் பண்ணி லென்த்துக்குள்ளே ஏவை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 7 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துடுது. ஸோ அந்த லெட்டரோட கவுண்டு சரிங்களா, இது லென்த்து. ஸோ இதுவே இதே ப்ரிண்ட்டில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ இன்டெக்ஸ் போட்டு அதில் நம்பர் ஜீரோன்னு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஏ ஆஃப் ஜீரோனால் ஜீரோ வந்து ஃபஸ்ட் லெட்டர்னு சொல்லியிருக்கேண்ணா இன்டெக்ஸு, அப்போ எனக்கு சிஇன்னு ப்ரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஏ ஆஃப் ஜீரோனால் சி. ஸோ அப்போ ஜீரோவிலேருந்து எனக்கு லாஸ்ட் வரலேன், லாஸ்ட் லெட்டர் என்ன வருதுன்னு பார்க்கலாமா. அப்போ ஜீரோ ஒன் லாஸ்ட் நம்பர்னா மைனஸ் ஒன்னு சொல்லிட்டேன், அப்போ லென்த் வந்து ஏழு வந்துருக்கு, அப்போ லாஸ்ட் லெட்டர் கம்பல்சரி எனக்கு சிக்ஸாக தானே இருக்கணும். இப்போ சிக்ஸ் கொடுக்குறேன், ஏ ஆஃப் சிக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் லெட்டர் ஐன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரிண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இன்டெக்ஸ் பேஸ் பண்ணி வரும், இன்டெக்ஸ் வேறு அதோட லென்த்து வேறு சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஓகே நான் டிக்ளேர் கொடுத்துறேன் ஒரு ஃபங்க்ஷன் டிஎஃப் டிஃபைன் அப்படிங்கிறத டிஎஃப்னு போடுறோம். ஓகே, ஸோ ரிவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஆர்இவின்னு சம்திங், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நேமும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஒன். ஸோ இங்கே நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் புக்கில் இருக்க மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கம்பல்சரி கோலன் வைக்கணும், இன்டென்ட் ஆகி விடுந்துடும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு வரும் இந்த கோலன் வச்சதுக்கப்புறம் சரிங்களா. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டம்மியாக ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இன்ட் டூன்னு போட்டுட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க எம்டியாக வச்சுருக்காங்களா. ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி லென்த்தை கண்டுபிடிச்சி அதில் மைனஸ் ஒன் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஐங்கிற வேரியபிள் லென்த்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஸ்டிஆர் ஒனில் தான் வேடிங் வருது, அதனால் எஸ்டிஆர் ஒன்னை லென்த்தை கண்டுபிடிச்சி அதில் மைனஸ் ஒன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டாங்களா, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒயில் எழுதுகிறாங்களா. ஸோ அதுக்குள்ளேயே ஒயிலில் ஐ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னால் அப்போ அப்போ எனக்கு என்னன்னா ஐயோட வேல்யூ வந்து எனக்கு இது மைனஸ் பண்ணோடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு லெட்டர் வருதுன்னா இங்கே ஏழுன்னு ஆயிரும், அப்போ இங்கே ஏழுலேருந்து ஜீரோ வர வரைக்கும் எனக்கு எடுத்துக்கோம், ஏன்னா ஜீரோ தான் ஃபஸ்ட் லெட்டர், அதனால ஈக்குவல் ஜீரோ வரைக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈக்குவல் கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகாது சரிங்களா. நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் ப்ரிண்ட் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மறுபடியும் என்டர் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குது, எஸ்டிஆர் டூவில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன் சரிங்களா, டூவில் ஸ்டோர் பண்ணுறேன் ப்ளஸ் ஈக்குவல் எஸ்டிஆர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்டிஆர் ஒன்னு கொடுத்துட்டு இன்டெக்ஸில் அந்த ஐயை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அப்போ இன்டெக்ஸில் அந்த ஐயை கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்டிஆருங்கிறது வேரியபிள், எஸ்டிஆர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏங்கிற வேரியபிளில் இன்டெக்ஸில் ஜீரோ கொடுத்தா ஃபஸ்ட் லெட்டரா, அதே மாதிரி எஸ்டிஆருங்கிற வேரியபிளில் ஐ கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு செவன் வரும், செவன் வந்தோடனே செவன்த் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டாக இதில் ஸ்டோர் ஆகும். அடுத்து இது வந்து மைனஸ் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறோம், அப்போ என்டர் பண்ணிவிட்டு ஐ மைனஸ் ஆர் ஈக்குவல் ஒன்றுன்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு செவனுங்கிறது லாஸ்ட் லெட்டர் இன்சர்ட் பண்ணோம், அடுத்து சிக்ஸ்னு ஆகும், சிக்ஸ் லாஸ்ட்டுக்கு மாதிரி லெட்டர் இன்சர்ட் பண்ணோம். இப்படி எனக்கு ரிவர்ஸில் வர வர லாஸ்ட்லேருந்து ஒரு ஒரு லெட்டர் இன்சர்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குமா. ஃபைனலாக எனக்கு ஜீரோ வந்ததுக்கப்புறம் இந்த கண்டிஷன் எனக்கு முடிஞ்சிடும், ஜீரோவோட லெட்டர் இன்சர்ட் ஆகி அடுத்து நெகட்டிவில் போகும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிருமா. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த எஸ்டிஆர் டூவில் என்னென்னா ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போ என்டர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன்
str 2 ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிலுக்கு நேரம் எழுதியிருப்பாங்க சரிங்களா. இதுக்குள்ளே எழுதலை, இதுக்குள்ளே எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு டைம் இந்த லூப் சுற்றும் போது அதோடய அதில் என்ன இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்க போகுது. ஸோ ஃபைனலாக இந்த ஒயில் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நேரம் எழுதும் போதுன்னா இது டெஃபோடைய ரிட்டர்ன் ஆயிரும் சரிங்களா. அப்போ இது எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிற அவுட்புட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது, அதனால தான் இதுக்கு நேரம் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதுக்கு நேரம் எழுதுனீங்கன்னா அது வேறு மாதிரி வரும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கேப்பும் நமக்கு இம்பார்ட்டன்ட், எதுக்காக நம்ம இது உள்ளே எழுதுறோம் வெளியேறுங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ அவ்வளோதான், ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வேடுங்கிற வேரியபிளில் இன்புட் வாங்குறாங்க. இன்புட் வாங்குறத என்ன இண்டிஜர்னு கொடுக்கல, ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக தானே வாங்குகிறோம், அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்னா இண்டிஜர்னு சொல்லி வாங்கினோம். இது ஜஸ்ட்டு நீங்கள் இன்புட்னு கொடுத்தாலே அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இங்கே வந்து என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்புட் ரீட் ஆகிடுமா, ரீட் ஆகி எதில் ஸ்டோர் ஆக போகுது, ப்ரிண்ட்டில் வேர்டில்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போகிறேன், ப்ரிண்ட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி உங்கள் புக்கில் இருக்க மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது மிரர் இமேஜஸ் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் சரிங்களா ஆர்இ டபுள் ஆர்இபின்னு கொடுத்துட்டு ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே வேர்டில் தான் உள்ளே வருது அந்த வேர்டை இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இப்போ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு என்டர் எ ஸ்ட்ரிங்னு சொல்லி இன்புட் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நான் டைப் பண்ணுறேன், கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னாச்சு மிரு அதோடைய ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடிஏ அது அப்படியே மிரராக கூட சொல்லலாம். ஸோ இப்படி மிரர்னு சொல்லுவாங்க, மிரர் இமேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ யூடிஏஎன் எனக்கு அப்படியே ரிவர்ஸில் எனக்கு வந்திருக்கு, டோட்டலாக எல்லாமே எனக்கு ரிவர்ஸில் வந்திருக்கும் சரிங்களா ஓகே. ஸோ இப்போ இந்த இந்த ஈக்குவல் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் எடுத்து விட்றேன். ஸோ எடுத்து விட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன், கடைசியாக வர எனக்கு டிஏ மட்டும் எனக்கு எடுக்காது, ஏன்னா அது ஜீரோட பொசிஷனில். அப்போ ஜீரோ வந்து ஜீரோக்கு மேலே இருக்கணும், அப்போ எனக்கு டிஏ மட்டும் பிரிண்டாது. ஸோ அதுக்காக நம்ம இங்கே ஈக்குவல் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இதான் ப்ரோக்ராமே நீங்கள் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.